ஸோ ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு வார்லூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாலே ஸோ கண்டிப்பாக எஸ் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டு, ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ கன் ஸ்கின்ஸ். ஸோ நோ இன்கிரீடியன்ஸ் நத்திங், ஓகேவா? ஸோ வித்தவுட் கன் ஸ்கின்னோட இந்த மேட்ச் வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மேட்ச் ஸோ வந்துட்டு பெர்முடா மேப் தான். ஸோ எங்கே இறங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீக்கில் இறங்கி வந்துட்டு ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு பூய் அடிக்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வித்தவுட் கன் ஸ்கின், ஓகேவா? ஸோ வித்தவுட் கன் ஸ்கின் பெட் ஸ்கின் கூட என்கிட்ட இல்லை. ஸோ பரவாயில்ல, ஸோ வந்துட்டு பால்கோ பெட் இல்லை, ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போய் பார்த்தா XM8 எடுத்தேன். ஸோ ரெண்டு பேர் மேலே ஏறிட்டானுங்க, ஒருத்தன் மாட்டினாமல் போடு. ஸோ 181 ஹெட் ஷாட், ஸோ 181 ஹெட் ஷாட் அடிச்சிட்டா. ஸோ இவனுக்கு ஒரு அடிக்கலாம் பார்த்தா அடிக்க முடியல. சரி ஓகே, மேலே போகிறோம், அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். ஸோ அதுக்கு முடியும் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு அப்படி இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மேலே குடு குடு குடுன்னு போவேன், பார்த்தா வந்துட்டு ஹீல் பண்ணி விட்ருவான். ஏ ஹெட் ஷாட் போச்சு, ஸோ போட்டு மறுபடியும் ஒரு 181 போடு. ஆஹா, ரெண்டு பேர் நாக் டவுன் பண்ணோம், சூப்பர். ரெண்டு பேரும் நாக் டவுன் பண்ணி கீழே கன்ஃபார்ம் இருக்கோம். ஒரு ஹெட் ஷாட் XM8ல ஹெட் ஷாட் இருந்திருக்குது. சரி ஓகே, நம்ம இந்த மேட்ச் வந்துட்டு ஹெட் ஷாட் அடிச்சு மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் வந்து எத்தனை ஹெட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதுதான் இது, எஸ் ஸோ மெட்கிட்ஸ் தேவையான எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ லேண்டிங்கில் வந்துட்டு கரெக்டாக இறங்கிட்டோம். ஸோ போடு, ஓ வாரம் ஒரு ஹெட் ஷாட், 137 ஃபுல் ரெட் தாம்சன் கன் ஸ்கின்ல ஓபி. ஸோ இந்த ஒரு பீக்கில் இறங்கி அவங்க ஸ்குவாடை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அனுப்பிச்சு முடிச்சிட்டோம். சூப்பரான விஷயங்கள் தான். ஸோ எஸ் ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பாருங்கள், ஐ மீன் இந்த வீடியோ பார்க்கணும், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், புதுசாக இருந்தவங்க ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ரொட்டேஷன் பண்ணி எப்படிலாம் வந்து சோலோ ஸ்குவாட் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ எஸ் ஸோ இப்போ முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மூணு கில் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு ஹெட்ஷாட் அடிச்சிருக்கோம். ஸோ தாம்சனில் ஃபுல் ரெட் ஒன்று அடித்தோம், அப்புறம் வந்து XM8ல ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இங்கே பின்னாடி 181 ஓ பயங்கரமான ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு பார்த்தீங்கல்ல. ஸோ வந்துட்டு நான் அங்கே தான் இருக்கான்னு ஸ்கோப் பண்ணி பார்த்தா பின்னாடி ஒருத்தர் இருக்கான். ஸோ பின்னாடி இருந்தோடையும் கச்சக் முடித்திட்டோம். ஸோ போய் அவங்க கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம், மேபி அவங்க வேறு வேறு டீம்மேட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும், பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஹெச்பி குறைத்து விட்டான். ஓகே, மெட்கிட்ட போட்டோம், கிளம்புறோம். ஸோ சூப்பரான விஷயங்கள். ஸோ எஸ் XM8ல ரெண்டு ஹெட்ஷாட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து என்னென்ன. தாம்சன் கன்ல ஒரே ஒரு ஹெட்ஷாட், ஸோ நாலு கில் த்ரீ ஹெட்ஷாட்ஸ். சரி ஓகே, உடனே டபுள் பேர் நான் மாற்றிட்டேன். ஸோ வந்து தாம்சன் வந்துட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வெறி இருக்காது. ஸோ நமக்கு M1887 வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நிறைய ரூம் மேட்சஸும் ஆடுறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு கன் வந்து மாற்றிருக்கேன். ஸோ எஸ் ஸோ இந்த ஒரு கன், ஸோ இந்த தாம்சன் ஐ மீன் XM8 அப்படின்றது இந்த ஒரு டபுள் பேரல் ஸ்கின் வந்துட்டு ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். யாரும் மெடிக்கல் போட்டுருக்கான், யூ ஹலோ ப்ரோ, ஐயோ ரெடி XM8 ஓ 80-86 ஹெட் ஷாட், 182 ஹெட் ஷாட். ஸோ யோஹா, XM8 சூப்பர். வித்தவுட் கன் ஸ்கின்னாலுமே XM8 நல்லா தாங்க அடிக்கும். ஸோ வந்துட்டு நான் தூங்கி எந்திரிச்சுட்டு சரி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைமில் ஆடி பார்க்கலாமே சொல்லிட்டு ஆடணும். ஸோ சும்மா கேஷுவலாக ஆடும்போது தான் வந்துட்டு இந்த சோலோ ஸ்குவாட் வீடியோ எனக்கு மாட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ பீமசக்தி ஸ்ட்ரிப்பு, ஸோ ஹேங்கர் போய் அப்படியே ஒரு தூரம் சுற்றி வருவேன், எவனுமே இருக்க மாட்டான். கடைசி அப்போ தான் இங்கே ஒருத்தர் ஹீல் பண்ணுறான் டீம்மேட்டை, 99 ஹெட் ஷாட்டு போடு, அவனுக்கு தெரியல நான் எங்கே இருக்குன்னு போடு, 151 எஸ் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் அப்படின்னு கன் கலெக்ஷன். ஸோ இந்த மூணுல உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். தென் இப்போ அடிச்சிருக்க இந்த ஒரு 6 கில்லே எந்த கில்லு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ வண்டி போயிட்டுருக்கான் பாருங்கள், அங்கே பாருங்கள் இலை, இங்கே ஒருத்த போயிட்டுருக்கேன். சரி விடக்கூடாது, இவனை விடக்கூடாது, இவன் வண்டியில் போகிறான், நம்மளது தான் வண்டியில் போகிறான். ஸோ இறங்கி இப்போ சொல்லிட்டு இறங்கினா ஒருத்தர் ரோட்டில் இறங்கியிருக்கான், யார் அவன், போடு 106 ஐ மீன் வந்துட்டு 106-148 ரூபாய் அடிச்சிருக்கோம். ஸோ செம்மையான ஹெட் ஷாட்டு அந்த பையன், பாய் பாய் தம்பி நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி ஓடுறான். எங்கடா போகிற, அடி வா வா அடா, இன்னும் கொஞ்சம் ஒன் ஷாட் ஃபினிஷ். ஸோ எஸ் நாக் டவுன் பண்ணிட்டோம். ஸோ எஸ் அவனையும் நாக் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிறோம். வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், போயிட்டு வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ண போவோம். ஏன்னா வந்துட்டு கிளாக் டவரில் இங்கே என்னென்ன எனிமிஸ் தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியலையா. ஸோ வேகமாக போகிறோம், அந்த கிளாக் டவரில் இருக்க அந்த ஒரு கில்லை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வண்டி பறக்குது அங்கே போயிட்டு. ஓகே, எது வரைக்கும் எவ்வளோ கிலோ வச்சிருக்கோம்,
ஓகே இது பாடி ஷாட் கில்லு, ஓகே ஓகே இது பாடி ஷாட் கில்லு. ஸோ 8 கில் அடிச்சிட்டோம், ஒரு வழியாக 8 கில் அடிச்சுட்டு சூப்பராக போயிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, ஸோ ஒரு நடு ரோட்டில் வந்துட்டு கார் மாற்றிட்டு இருக்காங்க, நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன்னு அப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 கில் அடிச்சிட்டோம், 17 லைவ் இருக்குது. சோலோ ஸ்குவாடு ரிவைவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஸோ பேக்கப் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, நம்மளே தான் அடித்தாங்க அப்படிங்கிற டைமில் இறங்குவேன். இறங்கிட்டு இந்த ஒரு வெண்டிங் மிஷின் ஒன்று இருக்குது, ஸோ இந்த வெண்டிங் மிஷினில் இறங்கிட்டு நமக்கு தேவையானதான் கொஞ்சம் வாங்கிப்போம். நம்ம வந்து க்ளூ வால் தான் வாங்குவோம், உங்களுக்கே தெரியும் க்ளூ வால் மட்டுமே தான் வாங்கி கொண்டிருப்போம். ஸோ க்ளூ வால் வாங்கிட்டு ரிப்பேர் கிட்ட வாங்கிட்டு ரிப்பேர் கிட்ட போட்டு ஃபுல் தெம்போட போவேன், யாருமே இல்லைல்ல சரி நம்ம பொறுமையாக அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். வந்துட்டு சுற்றி சுற்றி போவோம், அங்கே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஷிப், ஏர்ஷிப்லேருந்து கொஞ்சம் ட்ராப் போட்டுருக்கோம். அதில் என்ன இருக்குது, வெஸ்ட் திக்னர் கிரனேட்ஸ், கிரனேட்ஸ் 10 கிரனேட் இருக்கும் எங்கிட்ட, சூப்பர் 10 கிரனேட் இருக்குது, 7 க்ளூ வால் திரிக்கிறது சூப்பரோ சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே ஒரு எனிமி இருப்பான், ஸோ நான் அவனை பார்த்துருக்கவே மாட்டேன், அவன் இனியை பார்த்துட்டு முன்னாடியே நல்ல வேலை அவன்கிட்ட நம்ம சாகலை. ஸோ பார்ப்போம், ஸோ எஸ் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் பார்த்தா வந்து அலோ ஓ ஓ ஓபி ஓவர் பவர்டு ஹெட் ஷாட், ஸோ சாமையான ஒரு அடி பார்த்தீங்களா, அதை ஃபுல் ரெட் அடிச்சுட்டேன். ஸோ அந்த பையன் ஹெல்மெட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் லூட் பாக்ஸில். ஐயோ கன் மாறி போச்சியா, என்ன கண்ணு கண்ணு மாற்றுங்க ஆப்பாடா. XM8 வித்தவுட் கன் ஸ்கின் போய் அடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ 9 கில் அடிச்சிட்டோம், ஸோ சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல 9 கில்ஸ் ஓகே. ஸோ சொல்லிட்டு கட்டலிஸ் தோல்ந்துட்டு மறுபடியும் பீமசக்திக்கு வந்தேன், பீமசக்தியில் வந்துட்டு இங்கே ஒரு டீமை பார்த்தேன், இந்த டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பேன். ஸோ 9 அலைகான்ஸ், 9 கில்ஸ் அங்கே பாருங்களேன். ஐயோ இப்போ ஒருத்தன் கொண்டு போட்டான் அதுக்குள்ள, சரி ஓகே இப்போ இந்த டீம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்ததுன்னு ஆகணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஜோன் பிளாக், ஓகேவா? ஸோ ஜோன் பிளாக் பண்ணுறேன். அவன் பாருங்க அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் தான் போகிறேன், டேய் இங்கே ஒருத்தர் நான் இருக்கேன், ஏய் அவங்க அடி அடி 1 or 2 1 or 5 அப்படின்னு நல்லா ஷாட். ஸோ அவனை வந்துட்டு அடிச்சு முடிச்சிட்டோம், 10 கிலோ அடித்தோம், டபுள் டிஜிட் ஃபைட் போடு, இவனுக்கு ஒரு சரியான டி சரியான டி கண்டிப்பாக ஒரு கில் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிடும். ஸோ அவன் வந்துட்டு ஜோன் வெளியே டேமேஜ் வாங்கிட்டு இருப்பான், அவனை ஹீல் பண்ண வாய்ப்பு இல்லை. எஸ் 11 கில் அடித்து விட்டோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு சுவாரஸ்யமான விஷயங்களே வரப்போகிறது. ஸோ இப்போ இந்த மேட்ச் பூயா அடிச்சிருப்போம், சார் எஸ் சீக்கிரம் ரிவீல்டு பூயா அடிச்சிருப்போம். ஓ போடு சாமையான அடி கைஸ் வித் ஆர் கன் ஸ்கின்ல XM8 உண்மையிலே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது, நான் கண்டிப்பாக சொல்லலாம். தென் தாம்சன் கன் ஸ்கின் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எவ்வளோ ஸ்கின் தான் வேணும், இன்குபேட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ சைலன்சரை போட்டு அடிங்க வேற மாதிரி இருக்கும். 12 கில் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரனேட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன், இவங்களை அடிக்கணும் அந்த கில் எனக்கு வேணும்லே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்தா ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் வந்துட்டு நான் போட்டு அடிச்சிட்டேன். ஸோ எஸ் ஓ கிரனேட்ஸ்ல 2 கில்ஸ் சூப்பர் ஓபி வாலா. ஸோ 20 14 ஓகே 14 கில்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 1v1 சினாரியோ, அவனை ஒன் டேப்பில் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கிறேன். பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அவன் வந்து கண்டிப்பாக என்னை அடிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ நானா இல்லை அந்த வெட்டு புளியா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அப்படி சொல்லிட்டு வேகமாக போவேன். ஸோ நான் மினிசியில் அடிச்சிடலாமான்னு யோசிப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மினிசி வேணாம், ஸோ வேதாச்சும் ஒரு கன்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அடிக்க பார்த்தேன். ஸோ கனெக்ட் ஆகவில்லை. ஸோ இங்கே போகிற ஓய் போகிறேன் ஒரு ஸ்டாப் போகிறேன், ஐயோ பையன் செத்தே போயிடாது. ஸோ எஸ் ஸோ 15 கேர்ள்ஸ் வித் பூயா வித்வுட் கன் ஸ்கின் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அடுத்து என்ன வீடியோ பார்த்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் போயிட்டு வரணும், நேரம் வந்துவிட்டது. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கிறது, அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள்.